பெற்றெடுத்த தாய்க்கும் தத்தெடுத்த தமிழுக்கும் என் முதல் வணக்கம். இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் சிஜே சுந்தரஞ்சனி. நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்போது உலக நீர் நாள் குறித்து பேசப் போகிறேன். உலகளாவிய நீர் தொடர்பான பிரச்சனைகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நாள் தான் உலக தண்ணீர் தினம். தண்ணீர் என்பது விலைமதிப்பற்ற ஒரு பொருளாகும். அதை பல சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறார்கள். இயற்கையின் வரப்பிரசாதமான நீரின் முக்கியத்துவத்தை மக்கள் தெரிந்து கொள்வதற்காகவே 1993 ஆண்டிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 22 உலக தண்ணீர் தினமாக கொண்டாடப்படுகிறது. பூமியில் உயிர்கள் வாழ்வதற்கான அடிப்படை விஷயங்களில் ஒன்றாக இருக்கிறது நீர். தண்ணீரிலிருந்து தான் உலகில் உயிரின தோற்றங்கள் உருவாகியது என அறிவியல் ஆராய்ச்சிகளில் கூறப்பட்டுள்ளது. ஆழ்கடலில் வாழும் உயிரினங்களுக்கும் பாலைவனத்தில் வாழும் உயிரினங்களுக்கும் நீரின்றி வாழ்க்கை இல்லை. மற்ற கோள்களில் உயிரினங்களை தேடும் விஞ்ஞானிகள் முதலில் நீர் இருக்கிறதா என்றுதான் பார்க்கிறார்கள். பூமியில் இருக்கக்கூடிய 95.5% நீர் கடல்களில் இருக்கிறது. பூமியின் மேற்பரப்பு 71% நீரால் சூழப்பட்டிருக்கிறது. பிறந்த குழந்தையின் உடலில் 78% நீர் இருக்கிறது. பெரிய மனிதர்களின் உடலில் 55-60% நீர் இருக்கிறது. நீரின் பங்களிப்பு இல்லாமல் உடலில் இயக்கம் இல்லை. அதிகரித்து வரும் தொழிற்சாலைகள், இயற்கை வளங்களை சுரண்டல், தண்ணீர் பயன்பாடு அதிகரித்தல், இவைகள் தான் இந்த காலகட்டத்தில் தண்ணீர் தட்டுப்பாட்டுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது. உலகில் வரும் 2050 ஏறத்தாழ 570 கோடி மக்கள் ஒரு வருடத்திற்கு 1 மாதமாவது தண்ணீர் பஞ்சத்தால் அவதிப்படுவார்கள் என ஐநா சபை எச்சரித்துள்ளது. உலகம் முழுவதும் 783 மில்லியன் மக்கள் இன்றும் சுத்தமான தண்ணீர் கிடைக்காமல் உள்ளது என மிகவும் சோகமான ஆனால் உண்மையான உண்மை. நீரின் சிறப்பினை உணர்ந்தேதான் உலக பொதுமறையாம் திருக்குறளை எழுதிய திருவள்ளுவரும் தாம் எழுதிய திருக்குறளில் கடவுள் வாழ்த்துக்கு அடுத்து வான் சிறப்பு என்ற அதிகாரத்தினை அமைத்து நீரின் சிறப்பினை சிறப்பித்து பாடியுள்ளார். அந்த அதிகாரத்தில் உள்ள 2 திருக்குறளில் மட்டும் நான் உங்களுக்கு தற்போது கூறுகிறேன். துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மழை, உண்பவர்களுக்கு உணவாய் அமைவதும் மழை, உணவு பொருள்களை உற்பத்தி செய்வதும் மழையே ஆகும். மேலும் நீரின்றி அமையாது உலகை நீ யார் யாருக்கும், வானின்றி அமையாது ஒழுக்கு. எத்தகைய மேம்பட்டவருக்கும் தண்ணீர் இல்லாமல் உலகியல் அமையாது, மேகம் இல்லாமல் அத்தன் நீர் ஒழுகும் வழி அமையாது எனவும் கூறியுள்ளார். எனவே நாம் அனைவரும் தண்ணீரின் அவசியத்தை உணர்ந்து தண்ணீரை வீண் செய்யாமல் மாசுபடுத்தாமல் சிக்கனமாக பயன்படுத்துவோம் என்று இந்த நல்ல நேரத்தில் உறுதியேற்போம். இவ்வளவு நேரம் உலக நீர் நாள் குறித்து நான் பேசியதை கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் என் உளமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.